ஷாலினி பத்தி ஒரே பேச்சா இருக்கே, உண்மையா தல? அஜித்தை திருமணம் செய்து கொண்ட பிறகு நடிப்புக்கு முழுக்கு போட்ட ஷாலினி மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன் படத்தில் நடிப்பதாக தகவல் வெளியாகி தீயாக பரவுகிறது. குழந்தை நட்சத்திரமாக திரையுலகில் அறிமுகமான ஷாலினி வளர்ந்த பிறகு விஜயின் காதலுக்கு மரியாதை படம் மூலம் கோலிவுட்டில் ஹீரோயின் ஆனார். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. விஜய் ஷாலினி இடையேயான கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆனது. அதன் பிறகு அமர்கலம் படத்தில் நடித்தபோது அஜித்துக்கும் ஷாலினுக்கும் இடையே காதல் ஏற்பட்டது. அஜித்தை திருமணம் செய்து கொண்ட பிறகு ஷாலினி சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு வீட்டை கவனித்து வந்தார். நல்ல திறமையானவரான ஷாலினி இப்படி வீட்டோட முடங்கிவிட்டாரே என்று ரசிகர்கள் அவ்வப்போது வருத்தப்படுவதும் உண்டு. இந்நிலையில் மணிரத்னம் இயக்கி வரும் பொன்னியின் செல்வன் படத்தில் ஷாலினி கௌரவ தோற்றத்தில் நடிப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பொன்னியின் செல்வன் படத்தின் இரண்டாவது கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடந்து வருகிறது. ஷாலினி விரைவில் ஹைதராபாத் செல்லவிருக்கிறாராம். 20 ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஷாலினி நடிக்கப் போகிறாராம் என்று பரபரப்பாக பேசப்படுகிறது. ஆனால் இதை சம்பந்தப்பட்ட யாரும் இதுவரை உறுதி செய்யவில்லை. ஷாலினி முன்னதாக மணிரத்னம் இயக்கத்தில் மாதவனுடன் சேர்ந்து நடித்த அலைப்பாயுதே படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது என்பது குறிப்பிடத்தக்கது. ஷாலினியை மீண்டும் பெரிய திரையில் பார்க்க போகிறோமா என ரசிகர்கள் அஜித்திடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மணிரத்னத்தின் கனவு படமான பொன்னியின் செல்வனில் விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா ராய் பச்சன், த்ரிஷா, சரத்குமார், ரஹ்மான், ஐஸ்வர்யா லட்சுமி உள்ளிட்டோர் நடிக்கிறார்கள். பொன்னியின் செல்வன் படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறது. படத்திற்கு இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைக்கிறார். ஜெயமோகன் வசனம் எழுதியிருக்கிறார். இந்நிலையில் பொன்னியின் செல்வன் 2 பாகங்களாக எடுக்கப்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. பொன்னியின் செல்வன் செட்டில் த்ரிஷா, ஜெயம் ரவியின் மனைவி, பிரகாஷ்ராஜின் மனைவி மற்றும் பிள்ளைகள் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வெளியாகி வைரலானது என்பது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் இது போல அடுத்தடுத்த சுவாரஸ்யமான கோலிவுட் வட்டார செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.